வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடெக் தமிழ். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஹெச்எஃப்எஸ்எஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சன்ஷைன் பேட்ச் டிசைன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து ஒரு எலிக்கல் ஆண்டனா எப்படி டிசைன் பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் டைபோல் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நார்மல் டைபோல் ஆண்டனா வந்து டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் டைபோல் அப்படின்னா, அந்த ஃபோல்டர் டைபோல் எப்படி இருக்கும்னா, ஒரு சி கிளாம்ப் இருக்குல்ல, கிளாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த சி கிளாம்ப் மாதிரியே வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏகியோட ஆண்டனாவுக்கு வந்து ஒரு பேஸ் எலமெண்ட். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏகியோட ஆண்டனாவில் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ், அதுக்கடுத்து டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போலரைசேஷனை, சாரி, அந்த சிக்னலை வந்து வெர்டிக்கல் போலரைசேஷனில் ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம இங்கே வந்து அந்த ஃபோல்டர் டைபோல் எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டர் டைபோலுக்கு நம்ம சி கிளாம் மாதிரி இருக்கும். சி மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதோட அதுக்கு வந்து டயா இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா, வெறும் நார்மல் இது மட்டும்தான் வரைய முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சிலிண்டரில் நான் வந்து வெறும் என்னால் இந்த சிலிண்டரோட வித் அண்ட் ஹைட்டை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இதை வந்து ஒரு ஹைட் வரைக்கும் இதை இந்த மாதிரி தான் செய்ய. இப்போ வந்து இதில் வந்து எனக்கு ஒரு கர்வ் இருக்குது, டேர்னிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னால் இதை இதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, இதிலேருந்து இதுக்கு வந்து டேர்னிங்ஸ் வந்து என்னால் டிசைன் பண்ண முடியாது. இதில் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்காரு. நம்ம லைனு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ட்ரா லைன், ட்ரா ஸ்ப்ளைன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரா த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர்க், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரா சென்டர் பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு இருக்குல்ல, இவங்கள வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாமே டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய நான் வந்து இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வரைகிறேன். இதை வந்து நம்ம சிமுலேட்டர் ரன்னும் பண்ண போகிறதுல வெறும் ட்ராவோட டெக்னிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு 10 mm நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இதான் லைன். ஓகே, இந்த ட்ரா லைனை யூஸ் பண்ணி நான் 10 mm வரைஞ்சிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெக்டாங்கிளில் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வேணும்னா, எனக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 mm கொடு 3 mm வச்சுக்கிறேன். ஓகேவா, 3 mm இல்லை 4 mm கொடுத்துருக்கேன். ஓகே, 4 mm கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒய் ஆக்சிஸ் சாரி இதை வந்து 4 mm வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, இது வந்து 4 mm கூட நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 10 mm. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஆர்க் ட்ரா சென்டர் பாயிண்ட் ஆர்க் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நான் இங்கே கொண்டு போயிட்டு இதை வந்து என்ன செய்கிறேன்னா, இதோட நான் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, இது வந்து 4 mm இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 mm கொடுத்துருக்கோம்ல. ஸோ நான் 4 mm இங்கே 1 mm நான் வந்து கேப் விட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் வரைய போகிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே இது லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்டில் டச் ஆகும். ஸோ இந்த லைனோட நான் விட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பாலி லைன் இருக்கா, ஸோ இதில் வந்து கிரியேட் பாலி லைனில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா 2 பாயிண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் கர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கர்வ் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு லைன் கர்வ் தானே, அதனால் வந்து இது இந்த கர்வும் எடுத்துக்கிறது. இதுக்கு கிராஸ் செக்ஷன் டைப் இருக்கா, கிராஸ் செக்ஷன் இருக்கா, அதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறனோ, இப்போ வந்து எனக்கு சர்க்கிளில் வேணும், ஏன்னா எனக்கு வந்து சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தோன்னா சர்க்கிளுடைய டயா வந்து கேட்கும். இப்போ வந்து எனக்கு வந்து லைனாக வேணும்னா லைனாகவே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இல்லை எனக்கு ரெக்டாங்கிள் வேணும்னா ரெக்டாங்கிளாக வேணாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் வேவ் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து சைன் வேவ் மாதிரி நம்ம வரையினா அந்த கர்வ்ஸோட அந்த இதெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணோம்னா, நமக்கு இந்த லைன் இருக்கார்ல இவரெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு அதோட வித்து எவ்வளோத்துக்கு வேணுமோ, அந்த ட்ரேஸோட வித்து எனக்கு வந்து 2 mm வேணும்னா 2 mm கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது மாறிடும். ஸோ அதை வந்து இங்கே பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சர்க்கிள் வேணும், இந்த சர்க்கிள் அந்த இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 mm வச்சுக்கிறேன். ஓகே, 1 mm கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயா வந்து வந்துருச்சு. ஓகே, 1 mm அந்த டயா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிய லைனில் போயிட்டு நான் வந்து என்னென்னா 1 mm வச்சுக்கலாம், 0.5 mm கூட வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம என்ன வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து டாப் வித்து எவ்வளோ வேணும் அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹைட்டுமே நமக்கு எவ்வளோ வேணுன்றத செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட் எனக்கு வந்து 6 வேணும் எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டாக மாறிடும். அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராட் மாதிரியே வந்து மாறி நம்ம கம்பி இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி அந்த செக்மெண்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து தெரியுதா அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செக்மெண்டடாக வந்து மாறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு செக்மெண்ட் வந்து 0 கொடுத்துறேன். அதுக்கடுத்து பெண்டு டைப் வந்து கார்னராக கேர்வ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இதுவும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். கேர்வ்டு அப்படின்னா
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த அதுக்கு அடுத்து நம்ம டிசைன் பண்ணோம்ல அந்த லைனை வந்து ஒரு 10 இதில் போடுறப்ப, இப்போ இந்த லைன்லேயே வச்சு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன்ற பட்சத்தில் எப்படின்னா அந்த ட்ரையாங்கிளில் கேர்வ்ட் லைன் இருக்கும். அப்போ அந்த கேர்வ்டு வந்து எப்படி வேணும், எனக்கு வந்து கேர்வாக வேணுமா இல்லை வந்து நார்மலாக வேணுமா, அந்த மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிகனில் ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெறும் டைபோல் தான் டிசைன் பண்ண, அப்போ வந்து எனக்கு வந்து 0.5 mm இருந்தால் போதும், அது வந்து சர்க்கிள் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து வந்துருச்சா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், இங்கே ஒரு இந்த லைன் வரைஞ்சிருக்கேன், இவரையும் நான் என்ன செய்யப்படுறேன்னா அதே மாதிரி இங்கே வந்து சர்க்கிள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோட டயா 0.5 mm தானே, அதில் என்ன கொடுத்தோமோ அதே டயா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இதையே வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து வந்துருச்சா. ஸோ இப்போ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, இந்த கர்வ் வந்து நம்ம இப்படி தான் கொடுக்கணும். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு டைபோல் டிசைன் பண்ணால் நமக்கு வந்து அதோட ஐடியாவே இருக்காது எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 0.5 mm கொடுத்து இது கொடுத்துருவேன். ஸோ ஓகேவா, ஸோ இப்போ இவங்களை பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இவங்க மூணையும் என்ன செய்யணும்னா யூனைட் பண்ணிடுறேன். ஓகே யூனைட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து என்ன இவரை வந்து திருப்பி வந்து இந்த சைடு காப்பி பண்ணி போடுறேன். இவங்க ரெண்டு பேரையும் யூனைட் பண்ணிட்டு இவங்களை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இவரை வந்து என்ன செய்யணும்னா நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ வந்து என்ன செய்வேன்னா இங்கே வந்து மூ ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து எங்கே வைக்க போகிறேன்னா இங்கே வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜாக வந்து மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம், நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு மிரரில் மாற்றிக்கோங்க, கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே வந்து மூவ் பண்ணிடலாம், இங்கே இருக்கிற இவரை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிடலாம். ஓகேவா, இப்போ இவங்களையும் இவரையும் இவரையும் என்ன செஞ்சேன்னா யூனைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்காங்களே இவங்களை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சி கிளாம் மாதிரியே இருக்கா, ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சி கிளாம் மாதிரியே இருக்குது. ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு டைபோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபோல்டு டைபோலான்னா இதோட எம்எம் எத்தனை வேணுமோ நான் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இங்கே ஒன்று 0.5 mm திக்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கடுத்த நமக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சுட்டு சோர்ஸை வச்சு நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து ரெடியேட் பண்ணுவோம், இங்கே வந்து நம்ம வந்து இன்புட் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து என்னாகனா நமக்கு வந்து ரெண்டு போல் மாதிரி ஆக்டடி, இது வந்து ஃபோல்டர் டைப்போலாக வந்து ஆக்ட் ஆகும். நம்ம வந்து நார்மல் டைப்போல் ஆண்டனா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது இருக்கும். நார்மல் டைப்போலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு போல் மட்டும்தான் இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வோட சேர்த்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஆக்யூட் ஆண்டனா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகேவா, ஸோ இது ஒன் டைப் ஆஃப் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் நம்ம மற்ற ஆப்ஷன் சொன்னோம்ல அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா, வேறு என்ன டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க, அந்த லைன்லேயே போயிட்டு இப்போ ட்ரா லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு முக்கோணம் வந்து வரைகிறேன். ஓகேவா, சமபக்க முக்கோணம் அப்படிவாங்களா, இது வந்து அசமபக்க முக்கோணம். ஓகேவா, இங்கே வந்து க்ளோஸ் பாலிய லைனால் நமக்கு என்ன இது தட்டு மாதிரி கிடச்சிரும். ஸோ அது இல்லாமல் எனக்கு லைன் மட்டும் போதும், நான் லைனில் அதுக்கடுத்து நான் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லைன் வந்து வச்சு வருன்ட்டு. ஓகேவா, இப்போ இந்த லைனில் நம்ம அந்த கார்னர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டயா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு சர்க்கிள் வேணும், இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப் வித் எவ்வளோ வேணும், 1 mm வச்சுக்கோங்க, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 mm, டாப் வித் 1 mm கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை தான் அந்த டாப் வித் எடுத்துன்னு எடுக்குதா, ஓ இல்லை இல்லை ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சார் நார்மல் இதுதான், அந்த டாப் வித்தை பற்றி இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் இது 0 ஆக்கியெல்லாம் ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள், இந்த டாப் வித் அப்படின்றத எதாவது மென்ஷன் பண்ணலாம். 1 mm இது 0.5 mm தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த டாபிக் வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம். ஐட்ட ஓ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ரெக்டாங்குலர் நம்ம வந்து இது பண்ணுறோம் தெரியுமா, ரெக்டாங்கிள் கொடுத்து கொடுக்கும்போது அதோட ஹைட் வந்து கேட்கும். ஓகேவா, இது சில பேராமீட்டர்ஸ் வந்து சில பேராமீட்டர்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்ச் வந்து ட்ரேஸாக நம்ம ரன் பண்ணும்போது அப்போ இந்த ஹைட் அண்ட் டாப் ஹைட்டு வித்தெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாடி கார்னர்னு கொடுத்துருக்கோம், இப்போ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துக்கலாம், ஒரு 3 கொடுத்துலாம். இப்போ வந்து கார்னர் டைப் வந்து கேர்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேர்வ்டாக மாறிடுச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து என்னது நார்மலாக கார்னர் அப்படின்னா இங்கே வந்து ஷார்ப் எஜஸாக இருக்குது. இந்த இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த இது இருக்குல்ல. ஸோ அதே தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்வ்டாக வேணும், இது வந்து எனக்கு கேர்வ்டு லைனாக வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த கார்னரை தூக்கிட்டு கேர்வ்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேர்வ் மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ஒன் டைப் ஆஃப் டிசைன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டிசைன் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப் போர்டை வந்து இப்போ எனக்கு சைன் வேவ் மாதிரி ஒரு ட்ரேஸ் வந்து ரன் ஆகுது. ஓகேவா, ஏன்னா பவர் டிவைடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனும் வந்து மெர்ச் ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான நம்ம என்ன செய்வாங்கன்னா அதை வந்து
ஸ்னேக் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸ்னேக் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி வந்து ஸ்னேக் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த லைனை இது பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கர்வை எடுத்துக்கங்க, இதை விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துகிட்டு ஓகேவா. இப்போ வந்து இப்படி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நமக்கு எத்தனை எம்எம் வேணுமோ அந்த எம்எம் மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அடுத்தடுத்த இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் வேவ் மாதிரி நமக்கு என்ன இது வேணுமோ அந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேஸ் இருக்குது ஓகேவா. இந்த ட்ரேஸை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை வந்து ஆக்சுவலாக எனக்கு ட்ரேஸாக வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, திருப்பி அதே மாதிரி பாலி லைனில் போயிட்டு க்ரியேட் பாலி லைனில் நான் வந்து இங்கே நன்னுன்ற இதை வந்து என்ன செய்யணும், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட டயா வந்து நான் செட் பண்ணுறேன், 1 mm கொடுத்துறேன் சரி ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 mm எனக்கு வந்து இந்த ட்ரேஸாகவே ரன் ஆகிடுச்சு ஓகேவா. எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ இதான் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் நமக்கு வேணும்னா நம்ம வந்து இந்த லைனை யூஸ் பண்ணி செய்யணும். இப்போ வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போ ஹைட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஓகேவா. ஓகே இது டாப் வித் அப்படின்றது சிலிண்டரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த டாப் வித் இதுலேயும் அப்ளிகபிளாக ஆகலை ஓகே. அப்போ என்ன செஞ்சோம்னா ஜீரோ பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஹைட் வேணும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணேன். ஸோ அப்போ இப்போ என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா ஓகேவா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷன்லாம் என்னென்னா நமக்கு எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ட்ரேஸோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே. அந்த ட்ரேஸ் வந்து 0.001 mm சம்திங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமென்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மைக்ரானில் மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா. அந்த மைக்ரானில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைன் வேவ் மாதிரியே இருக்கா, சைன் வேவ் மாதிரி இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சைன் வேவ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயே வந்து நம்ம நிறையா டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிக்கலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒவ்வொருத்தையும் வந்து நம்ம என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம எதுக்கு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டே பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டூலில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கும் போது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கற்றுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா. இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படின்னு தான் வந்து இது பண்ணுறேன் ஓகேவா. இப்போ வந்து திக்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், நிறைய திங்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலிண்டர் வரைய ஒரு ஸ்பியர் வந்துட்டேன் ஓகேவா. அந்த ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமி ஸ்பியர் எனக்கு வந்து இந்த செமி ஸ்பியர் மட்டும் வேணும் அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கலாம்னா இதை வந்து ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்சிஸில் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸ் வை ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடு ஸ்ப்ளிட் ஆகணும்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா அதை ரீகால் பண்ணிட்டேன், திருப்பி வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆப்ஷனில் YZ ஆக்சிஸில் ஸ்ப்ளிட் ஆகணும்னா எனக்கு அந்த சைடு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ அது எந்த ஆக்சிஸில் வந்து ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம தான் கொடுப்போம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே ஒரு சின்ன ஒரு மிஸ்மேட்ச் ஓகே ஓகே நத்திங் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி எந்த சைடில் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகணுமோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி ரீகேப் கொடுத்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா XYZ மட்டும் ஸ்ப்ளிட் ஆகணும் அது மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு ஓகே. இதே நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் ஆனதுலேயே வந்து இதை வந்து ரெண்டு இதாக வந்து பிரிக்கணும்னா இந்த ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷனில் ஸ்ப்ளிட் ஆப்ஜெக்ட் கிராஸிங் த பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளேனில் அது கிராஸ் ஆகுதோ அந்த சைடில் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு பார்த்திங்கன்னா ஓகேவா. இந்த மாதிரியும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா இப்போ வந்து இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஹாலோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னா என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ இன்னொரு ஒரு ஸ்பியரை அப்படியே எடுத்து வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா. இங்கேருந்து இன்னொரு ஸ்பியராக ஆக்சுவலாக வந்து நியூ திங்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணி பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கும். இதுலேயும் சப்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பியர் ஒன்லேருந்து ஸ்பியர் டூ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓடு மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த ஸ்பைரலை ரன் பண்ணி ஆண்டனாலும் டிசைன் பண்ணுவாங்க, அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு டெய்லியுமே நம்ம வந்து ஒவ்வொரு புது விஷயத்தையும் லேர்ன் பண்ணும்போது நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.